வணக்கம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் அழகு குட்டி செல்லம். நம்ம நிகழ்ச்சியில் யாரில் வரப்போறாங்க அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் இங்கே வரப்போறாங்க, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வரப்போறாங்க, திரிஷா அவர்கள் வரப்போறாங்க, இன்னும் பல முன்னணி ஹீரோ ஹீரோயின்கள் நம்ம நிகழ்ச்சியில் அலங்கரிக்க போறாங்க. அவங்களை கூப்பிடலாமா? வாங்க ஹீரோ ஹீரோயின். வணக்கம். வணக்கம். ஹீரோ ஹீரோயின் வர வேண்டிய நேரம். உங்களை யார் இப்ப கூப்பிட்டது? என்ன அர்த்தம் தம்பி? தேவையா? என்ன என்ன பண்றீங்கன்னா, போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேர்ல ஏறி உட்கார்ந்துறீங்களா? பொங்கலுக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்து ஜாலியாக ஒரு நிகழ்ச்சியாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். அதுதான் இந்த அழகு குட்டி செல்லம். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு 10 குழந்தைகள் வந்திருக்காங்க. இந்த 10 குழந்தைகள் யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னம்மா? வணக்கம் சொல்லு. ஓ, வணக்கம். வணக்கம் சொல்லணுமா? வணக்கம். 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 இப்படி போகுது. உங்க பேர் என்ன பாப்பா? நானி. ஏட்டே கேப்பியா பேர நீ? அப்படி என்னம்மா? நான் என்ன நீன்னு கேட்கலாமா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என்ன என்ன படிக்கிறீங்க ஜனனி? எது? தென்னுக்கு பிறகு என்னது? ஒன். பழபடி வருவோம். ஒன்னுல இருந்து பழபடி 10 வரைக்கும் வருவோம். திருப்பி என்னன்னு கேட்டா 1 அங்க இருந்து ஆரம்பிப்போம். அப்படிதானம்மா? எல்லாரோட ஜனனி கை தட்டிடலாம். ஏ, இந்த பாரு, இந்த பாரு பாரியா. ஏ, மரியாதைனா என்னன்னு இந்த பிள்ளைய பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, எல்லாரும் கை தட்டணும். வணக்கம். யாரும் உன் ட்ரெஸ் வந்து இவ்வளவு அழகா இருக்குமா? ஆமா, யாரு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க? உங்க அம்மாவா? அம்மாவா அப்பாவா? அப்பாவா. அப்பா தான் ட்ரெஸ் பண்ணி விட்டாரா? ஆமா. இவ்வளவு அழகா இருக்கேம்மா. அழகு அப்படின்னா என்னம்மா? வளையல் இருக்குல்ல ஐயா, இதுவும் அழகுதான் ஐயா. ஆமா, நீ நெத்தி சூடி போட்டிருக்கல அதுவும் அழகுதான், கம்மல் போட்டிருக்கல அதுவும் அழகுதான். ஏய் செருப்பா, இருக்கா இருக்கா இருமா இருமா. எவ்வளவு அந்த செருப்போட விலை எவ்வளவு? யாருமா உங்க அப்பா? காட்டன் மணியா. யாரு? காட்டன் மணி. காட்டன் மணியா? உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்கம்மா? போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரம்மா? ஆமா. ஆமா, உங்க அப்பா கிட்ட நான் போஸ் கொடுக்க ஒரு போட்டோ எடுக்க சொல்லு. அண்ணாச்சி ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்லுமா? அப்பா ஒரு போட்டோ எடுப்பா. எடுப்பா. எல்லாம் சிரிங்க, நல்லா சிரிங்க, கீர் சிரிங்க. ஜானு, என்ன இவ்வளவு பயங்கரமா சிரிக்க? டேய் நீ சிரிடா. நீ எப்படி சிரிப்ப? வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது? இந்தியாவில சிரிக்கிறதுக்கு யோசித்த ஒரே ஆள் நீ தான்டா. நீ ஒரு ஆடி சிரிச்சு காட்டுமா? ஓ, இதுதான் முத்து சிதறலா? நீ ஒரு ஆடி சிரிடா. எதையோ பார்த்து பயந்து, இது பயந்த சிரிப்பு இல்லையா? கிரியா, நீ சிரியா? அம்மன் படத்துல கிடைச்சது அம்மன் அப்படின்னு சிரிச்சு வர. செவன், நீங்க சிரிங்க. ஏல இது பேர் அழுகுறதுடா. நான் சிரிக்க சொன்னேன். இப்போ வந்து நம்ம ஜி மண்டையர் அவர் சிரிக்க போறார். தம்பி சிரிங்க. என்ன சிரிக்க சொன்ன கொட்டாய் விடுறான். நீ சிரிக்க பாப்போம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய அங்கிதா அவர்கள் இப்பொழுது சிரிப்பார்கள். சரிமா? அருமை 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 அருமை. பாபா வணக்கம்.
ஆமா, உங்க பேர் என்னம்மா? சனா ஷேக். சனா சேட்டா? சனா ஷேக். ஓ, மில்க் ஷேக் மாதிரி சனா ஷேக்கா? ஜனா சேட். உங்க சொந்த ஊர் எதுமா? நாமக்கல். நாமக்கல்ல எங்க? அங்க ஒரு கல் கிடக்கும், அதுல ஒரு நாமம் போட்டிருக்கும், நாமக்கல் பக்கத்துல தான் எங்க வீடு, அப்படிதானம்மா? சரி, உங்க அப்பா பேர் என்னம்மா? சேக்காலம். வீட்டில் சேர்க்கலாமா வேண்டாமா? வணக்கம். உங்க பேர் என்ன பாப்பா? அங்கிதா. வேற அங்கிதாவா? என் பேர் என்னன்னு கேளு. வேட்டிதா. நீ அங்கிதான்னு பேர் வைக்கும்போது நான் வேட்டிதான்னு பேர் வைக்க மாட்டேன். என்ன மணி? இந்த கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் சொல்றாங்களா, அது என்ன சாப்பிடும்? வெளியில பாத்தியா? ஆமா, நம்ம ஜனனி வந்து ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கு, பார்க்ல எழுத்தாப்புல வந்துருக்கு, அப்படிதானே? நீ நல்லவேளை மாஸ்க் போட்டிருந்தாப்புல ஜனனி, இல்லைன்னா வந்து அடிச்சிருக்கோம். என்னம்மா, கொரோனா வைரஸ் எப்படிமா இருந்துச்சு பாக்குறதுக்கு? ரொம்ப கோபமா வர இருந்திருக்கியா? அது கோபமா இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சத்துன்னு ஒண்ணு வச்சிருக்க. அன்னைக்கு அடிமாயிட்டு ஓடின வைரஸ் தாம்பியா, நேர சீனா பாடுற தாண்டி போய் வந்துருக்கேன். நல்ல வேளை அந்த வைரஸ் திரும்பி பாக்குறதுக்குள்ள நாங்க ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணி ஓடிட்டோம்யா, அப்படிதானே? அது நம்ம கைது போடுது. நம்ம ஓடினோம். இது என்ன ஸ்லாங்னே எனக்கு தெரியலப்பா. என்ன ஸ்லாங்மா இது? தமிழா, தெலுங்கா? இல்ல, இங்கிலீஷ். இங்கிலீஷா? உன் பேர் என்ன? சாய் செந்தாமரை. நல்ல அழகான பேரா இருக்க. உன்னை நான் எப்படி கூப்பிடணும்? ஒளிஞ்சு உங்க கூட பிறந்த எத்தனை பேருமா? ரெண்டு பேரு. உன் கூட பிறந்த ரெண்டு பேரா? ஆமா, எல்லாரும் முதல்ல ஏய் நீ போடா நீ போடா அவனை அனுப்பி விட்டுட்டு, இந்த பையன் நீ முன்னாடி போடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு பாப்பா மெதுவா ரிலீஸ் ஆயிருக்காப்ல, அப்படிதானே? வயிற்றுல இருந்தே இவங்களாம் கொஞ்சம் நாள் பொழிச்சு நான் வயிற்றுல இருந்து வந்திருக்கேன். ஆமா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சியா, அதனால வயிற்றுல ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்தேன், அவ்வளவுதான். அதான் ஏன் மேட்ரு ஏயா என்னடா சீன மொழியில பேர் வச்ச மாதிரியே இருக்கு. என்ன பேர் இருக்கு? எனக்கு ரெண்டு பேர் இருக்கியா, ஒரு பேர் அர்ஜுனு, இன்னொரு பேர் ஜி அர்ஜுனு. எப்படி பாருங்க, அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கான், இல்ல அதுக்கு பேர் இன்சியல்ரா. தெரியும் எனக்கு. எனக்கு தெரியுமியா, நீ ஒரு கூமுட்ட, நீ எப்படி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாத்தியா? நம்மளை பார்த்தாலே டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. பாப்பா, உங்க பேர் என்னம்மா? கிரியா. கிரியா? கிரியா, ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. சட்டையிலே நெக்லஸ் வச்சு தச்சிருக்காங்க, என்னம்மா அது? டான்ஸ் ஜுவல்ஸ். ஓ, இது டான்ஸ்க்கு போடுற ஜுவலா? நீ டான்ஸ்ல ஆடுவியா? பரதநாட்டியம் ஆடுவேன். ஓ, பரதநாட்டியம் ஆடுவியா? இந்த ஜனனியும் பரதநாட்டியம் ஆடுவாப்ல. ஜனனி, இங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப கீழே வந்து அந்த அக்கா ஒரு ஸ்டெப் போடுவாங்க, அதே மாதிரி நீ போடுவோம், சரியா?
கண்ணை குத்திவிடாத. ஆடு ஜனனி ஆடுமா? தெரிஞ்ச வரைக்கும் ஆடு. இது டான்ஸ் ஆடுமா? நீ ஆடுமா? ஆடுற விரல் முக்கியம், விரல் முக்கியம், விரல் முக்கியம். இப்படி ஆயிமா, இப்படி இந்த மாதிரி நீ ஆடி காட்டு பார்ப்போம். இந்த மாதிரி அப்ப நாங்க ஆடலையா ஓரத்தான் செஞ்சோமா? சரி, உங்க பேர் என்ன? ஸ்ரவணி. நீ பார்த்ததுல ரொம்ப அழகான ஆள் அப்படின்னா நீ யார சொல்லுவ? எங்க அம்மாவும் நானும். உங்க அம்மாவும் நீயுமா? எங்க இருக்காங்க உங்க அம்மா? பேர் என்ன? குண்டூர் ஆண்டி இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல. அதே ஒண்ணே மாதிரி தான் தம்பி, நானும் எங்க அம்மாவும் அழகா இருப்போம். ஆமா, எங்க அப்பா மட்டும் கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பாப்ல. இப்ப நீங்க என்ன ரொம்ப கலர் கம்மியா இருக்கீங்க? யார பார்த்து பிளாக்குற? ஐ அம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். தீனா, தீனா பொண்ணு, நீ சொல்லுமா, நான் வந்து அழகாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஐடியா சொல்லு. நீங்க அழகா மாறணும்னா நல்ல சோப்பு போட தெரிஞ்சிருக்கணும்யா. சோப்பை எங்க கொண்டு போடணும்? பாத்ரூம்ல தான் போடணும். சோப்பை வாங்கி பாத்ரூம்ல தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க பாட்டில திறந்து வெளியே ஓடிடுங்க, அழகாயிரலாம். அப்படிதானே கிரியா? நீ சொல்லுமா, நல்ல அழகா ஆவறதுக்கு நான் என்ன செய்யணும்? சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பேன் நீ நினைக்கிற? சின்ன வயசுல சித்து சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தா போட்டா போட்டாதான் போட்டியே, மீசை இல்லாத போட்டாவா போட்டிருக்கலாம்ல? இந்த உடம்புக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே. ஆமா, நான் சிக்ஸ் பேக்லாம் வச்சிருந்தேன், அது உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஸ்கூல் பேக் தான் இருக்கும், ஏட்ட சிக்ஸ் பேக்கே இருந்துச்சு தெரியுமா? சிக்ஸ் பேக்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். வர வர நம்மள மாதிரியே மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சேன்.